வாக்குக்காக வட மாநிலங்களில் தமிழக மக்களை அவதூறாக பேசுவதாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தமிழ் பற்றாளர் வேடத்தை கலைத்து விட்டதாக எக்ஸ் தள பதிவில் குற்றச்சாட்டு. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு 2.5 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்றும் தகவல். சிங்கப்பூரில் பரவி வரும் புதிய வகை கொரோனா தொற்றால் தமிழ்நாட்டு மக்கள் அச்சமடைய வேண்டாம், எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என மாநில பொது சுகாதாரத்துறை இயக்குநர் விளக்கம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. திட்ட செலவு 43 கோடி ரூபாய் அதிகரித்து 2022 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட சுற்றுச்சூழல் துறை மற்றும் தேசிய வனவிலங்குகள் வாரியத்திடம் உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா? கேரள அரசு பதிலளிக்க தேசிய தன்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு உள்ளதா என்றும் விளக்க ஆணை. சென்னையை வாழ தகுந்த மாநகரமாக உருவாக்கிடுமாறு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி கடிதம். கோயம்பேட்டில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பெரிய பசுமை பூங்கா அமைத்திடுமாறும் வலியுறுத்தல். எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையை இறுதி மூச்சு உள்ளவரை திறக்கவிட மாட்டோம் என்று போராட்டக்குழு சூளுரை. நிரந்தரமாக மூடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அறிவிப்பு. ஆம் ஆத்மி MP ஸ்வாதி மாலிவாலை கெஜ்ரிவாலின் உதவியாளர் தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் பணியாற்றும் அனைவரிடமும் வாக்குமூலம் பெற்றது டெல்லி போலீஸ். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிமின் உடல் நாளை நல்லடக்கம். இந்தியா சார்பில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பங்கேற்கவிருப்பதாக தகவல்.